ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு ஜுமானாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப கலர் கலராக சூப்பரான சுகர் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம ஈஸியாக வீட்டிலே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். சுகர் குக்கீஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 150 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இது நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை ஒரு நான் மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன். இதை லைட்டாக இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 150 கிராம் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம். இப்போ இதை லைட்டாக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் காய்ச்சின பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த குக்கீஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இது நமக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்மளுடைய குக்கி டோவை இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ரேப்பிங் கவரில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஜிப்லாக் கவரில் கூட வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஈக்குவலாக இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு குக்கீஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் பிளேஸில் நீங்கள் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய குக்கீஸ் டோ வந்து எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி அளவுக்கு நமக்கு நல்லா செட் ஆகிருக்கணும். அப்போ தான் நமக்கு குக்கீஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது மேலேயே லைட்டாக இந்த மாதிரி நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி தேய்க்கும்போது நமக்கு இந்த குக்கீஸ் டோவில் வந்து கிராக் விழுகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இதை வந்து செட் பண்ணி வைக்கிறோம். இப்போ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம குக்கீஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப்பில் தான் குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா குக்கீஸையும் சூப்பராக ஷேப் பண்ணியாச்சு. இப்போ இது எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டுருங்க. நமக்கு எல்லா குக்கீஸும் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நம்மளுடைய குக்கீஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக மைதா மாவு அப்ளை பண்ணிவிட்டு எல்லா குக்கீஸையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கீஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஓவனில் செட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். குக்கீஸ் ஸ்டவ்வில் எப்படி பேக் பண்ணலான்ற வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த குக்கீஸ்க்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஐசிங் சுகர் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம முட்டையுடைய வெறும் ஒயிட் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். நம்ம ஐசிங் சுகர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பவுடர் சுகர் தான் யூஸ் பண்ணணும். இதில் நான் இப்போ 5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக முட்டையுடைய வெள்ளைக்கரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம முட்டையுடைய வெள்ளைக்கரு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ இதில் நான் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைக்கரு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐசிங் சுகரும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இதுதான் நம்ம ஐசிங் செய்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய குக்கீஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஐசிங் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண இந்த ஐசிங்லேருந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இதில் நான் இப்போ கொஞ்சமாக க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஐசிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்படி இன்னும் கூட கொஞ்சம் லிக்விட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஐசிங் சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம குக்கீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் கலர் கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ட்ரீக்காக க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த குக்கீஸோடைய சென்டர் பிளேஸையும் நம்ம இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்கு ஐசிங் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய கிறிஸ்மஸ் ட்ரீ குக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐசிங் பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes ட்ரை ஆயிரும். ஸோ இதை நம்ம ரெஸ்ட் பிளேஸில் விட்டுறலாம். ஸோ அதே சேம் ஸ்டெப் தான் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு குக்கீஸ்க்கு நம்ம ஐசிங் பண்ணோமோ அதே மாதிரி தான். இதுக்கு நான் 2 tablespoons எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக வீட்டில் இருக்கிற ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் நான் இப்போ ஒரு ஹார்டின் ஷேப்புக்கு நான் இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கிறேன். பாருங்கள் நம்மளுடைய ஹார்டின் ஷேப் குக்கீஸ் பிங்க் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கனால. இப்போ இதே ரோஸ் மில்க் எசன்ஸில் நம்ம செஞ்ச ஐசிங்கில் இந்த ட்ரீக்கு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன டாட் கொடுத்துக்கிறேன். எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3வது ஐசிங் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த குக்கீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்க காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ காஃபியோடைய ஃப்ளேவர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் ஜிஞ்சர் பிரெட் மேனுக்கு தான் நான் இந்த கலர் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ நம்மளுடைய ஜிஞ்சர் பிரெட் மேன் குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் கண் வந்து இந்த மாதிரி ஒயிட்டில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு ஸ்மைலி ஃபேஸ் கொடுத்துட்டு குட்டி குட்டி டாட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு குக்கியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்ததாக ஃப்ளவர் குக்கீஸ்க்கு தான் டிசைன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண எல்லா கலர்ஸையும் வச்சு நான் இந்த ஃப்ளவர்ஸ்க்கு ஒரு கலர் கொடுக்க போகிறேன். பாருங்கள் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம அடுத்ததாக ஸ்டார் குக்கீஸ்க்கும் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இது நான் மல்டி கலர்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபைனலாக இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நம்மளுடைய ஸ்டார் குக்கீஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நான் கேண்டி கேன் ஷேப்பில் உள்ள குக்கீஸ்க்கு தான் கலர் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு நான் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நம்மளுடைய எல்லா குக்கீஸுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா ட்ரையும் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.